நம்முடைய தளத்தில் நிறைய நண்பர்கள் எழுப்பிய கேள்வி இது. ஆவி பேய் பிசாசு என்பது உண்மையா? பேய்கள் இருக்கின்றனவா? இந்த பேய் பிசாசு பூதம் போன்றவற்றுக்கு அறிவியல் கூறும் விளக்கம் தான் என்ன? இப்படி பல கேள்விகள் நண்பர்களால் நம் முன்னே வைக்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த பதிவு. ஏய் மச்சான், பேய் உண்மையாலுமே இருக்குதுரா, நான் பார்த்தண்டா, என் கண்ணு முன்னாடி வந்துச்சுரா, மல்லிகைப்பூ வாசனையெல்லாம் கூட வந்துச்சுரா, எட்டாவது மாடியிலேருந்து குதிச்சுச்சுரா, என் காது கிட்ட வந்து பேசுது மச்சி, நல்லா கேக்குது அது பேசுற குரல் கூட. இப்படி நம்ம நண்பர் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது பேய் ஆவி பிசாசு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்புறவங்க இந்த உரையாடலை நிச்சயம் நம்புவாங்க. ஆனா இதற்கு அறிவியல் கூறும் விளக்கம் தான் என்ன அப்படின்ட்டு நம்முடைய தளத்திலேயே 22வது எபிசோட்ல ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தோம். அதனுடைய நீட்சி தான் இந்த பதிவு. இந்த பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றது இன்றளவும் வாக்குவாதமா தான் மக்களிடையே இருக்கு. ஆனாலும் வழக்கத்துக்கு மாறாக சில சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறத பலரும் உணர்ந்திருப்பார்கள். உதாரணமாக எல்லாரும் எப்பயாவது நம்மவர்கள ஒரு முறையாவது இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம், டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது நம்ம பக்கத்துல யாரோ வந்து மெதுவா படுத்துட்டு இருக்கிறது போல, திடீர்னு நம்ம மேல ஏறி உட்காந்து அமுத்துறது போல ஒரு உணர்வு இருக்கும். அமுத்துறதுன்னா சும்மா சாதாரண அமுத்தல் இல்ல, பாறாங்கல்ல எடுத்து உடம்பு மேல வச்சு அப்படி அமுத்துறது மாதிரி இருக்கும். நம்மால கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாது, கத்தலாம் அப்படின்னா கூட கத்த முடியாது, குரல் கூட வெளியே வராது, உடலையும் அசைக்க முடியாது, கை காலை எதுவுமே அசைக்க முடியாது. ஒரு டக்குன்னு எழுந்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், நம்ம படுத்திருக்கிற அறையில கூட அந்த ரூம்ல கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஹார்ட் பீட் மட்டும் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு இருக்கும். இதை யாரு செஞ்சாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு குழம்பி போயிருப்போம். சரி, மறுநாள் யாட்டாவது விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, எப்பா அது அமுக்குவான் பையோட வேலைப்பா, நீ உயிரோடு இருக்கிறதே பொழைச்சு வந்ததே பூர்வ ஜென்ம புண்ணியம், உன்னை செடியூஸ் பண்றதுக்கு உனக்குள்ள நுழையறதுக்கு உன்னை பிடிச்சி அமுத்தி வந்திருக்கப்பா, அந்த இடத்துல படுக்காத, வேற இடத்துல போய் படு அப்படின்னு அறிவுரைக்கு மேல அறிவுரையா சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர், எப்பா உனக்கு செய்வினை யாரோ பண்ணியிருக்கிறாங்கப்பா, நல்ல மந்திரவாதியா பார்த்து இந்த செய்வினையை முத எடுக்க சொல்லி நல்லா மந்திரிச்சு வேற இடத்துல போய் படுப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா இது அமுக்குவான் பேயின்னு சொல்லுவாங்கப்பா, உயிரை குடிக்கிற அளவுக்கு உயிரை கொள்ற அளவுக்கு கொடூரமான பேய், இதை பத்தி கிரேக்க புராணத்திலேயே சொல்லியிருக்கு. அதுவும் இந்த அமுக்குவான் பேய் மற்ற மேய் பேய் மாரிலாம் கிடையாது, புளிய மரத்துல வேப்ப மரத்துல இருக்காது, மனுஷன் உடம்பு தான் அதுக்கு வேணும், மனுஷன் உடம்புலயே ஒட்டி வாழும், அப்படிதான்ப்பா உடம்புக்குள்ள நுழைய பார்த்துருக்காது என்றெல்லாம் சுவாரஸ்யமா ஒரு த்ரில்லர் கதை எழுதுற அளவுக்கு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு பேய் இருக்குதா, அது உயிரை எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான பேயா, இதுக்கு அறிவியல் விளக்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டா, அப்படிலாம் எந்த பேயும் உலகத்துல கிடையாதுங்க, அது நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, சமநிலை பிறழ்வு அப்படின்றாங்க.
ஆங்கிலத்தில் இதை ஸ்லீப் பேரலிசிஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது தூக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். பொதுவாக நம்ம தூங்கும்போது உடலும் மூளையும் ஒரே நேரத்தில் ஓய்வு எடுக்கும். இந்த தூக்கம் என்பது மூளைக்கு அத்தியாவசியமான ஒரு காரணியாகும். மூளைக்கு ஓய்வு கொடுக்க தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நம்ம பலர் கூறுவதுண்டு. உண்மையில் மூளை அவ்வாறெல்லாம் ஓய்வு எடுப்பதில்லை. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது அப்படின்றாங்க அறிவியல் அறிஞர்கள். இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் தான் மூளையானது தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்கிறது. உதாரணத்துக்கு நம்ம புதிதாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருப்போம், அல்லது புதிதாக ஏதோ ஒரு கட்டுரையோ ஒரு பாடமோ படிச்சிருப்போம், அல்லது புதிய நபரை முதல் முறையாக சந்திச்சிருப்போம். இந்த தகவல்லாம் மனிதனுடைய சிறு மூளையில் டெம்பரவரி இன்ஃபர்மேஷனாக தற்காலிக நினைவுகளாக பதிவாகி இருக்கிறது. அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது சிறுமூளையிலிருந்து அப்படி டிராவல் பண்ணி பெருமூளைக்கு நிரந்தர பதிவாக மாற்றம் செய்யப்படுகிறது இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது. அப்போதான் நமக்கு இந்த பார்த்த பலவிதமான எண்ணங்கள், நினைவுகள் இதெல்லாம் கனவாக வெளிப்படுது. இப்படி நம்முடைய உடம்பு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் மூளை சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு தகவல்களை இங்கே 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 இங்கேன்னு மாற்றி 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 செலுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படி சில நேரங்கள் நம்ம தூங்கி கொண்டிருக்கோம், ஆனால் மூளை மட்டும் டக்குன்னு விழிச்சுக்குது, ஆனால் நம்ம உடம்பு தூங்கி கொண்டே இருக்கிறது. அப்போதான் மூளை சொல்கிற எந்த கட்டளையும் இந்த உடம்பு செய்யாது. கையாட்டு காலாட்டு என்ன மூளை இன்ஸ்ட்ரக்ஷன் மூளையிலிருந்து தகவல்கள் வந்தாலும் உடம்புக்கு அதை செய்யாது. ஏன்னா உடம்பு எந்திரிக்கல, மூளை எந்திரிச்சிருச்சு. அப்போதான் நம்மளை ஏந்திருக்கவோ அல்லது பேசவோ ஏன் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் உடம்பு முழித்து கொள்ளும், அப்போ தான் நம்மளால் எழுந்திருக்க முடியும், நடக்க முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதைத்தான் சமநிலை பிறழ்வு அப்படின்றாங்க. மருத்துவத்தில் தூக்க பக்கவாதம், இங்கிலீஷில் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பயாவது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை எல்லோருக்குமே இயல்பாக ஏற்படுற ஒன்று. சுருக்கமாக சொல்லப்போனால் மூளை விழித்திருக்கும், ஆனால் மூளையினுடைய கட்டளையை உடல் உறுப்புகள் ஏற்கும் நிலையில் இருக்காது. அப்போ தான் நமக்கு தோணும் மூளையில், அச்சோ நான் கை காலை அசைக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் அசைக்கவே முடியல, இது ஏதோ பேய் பிசாசோட வேலையாக இருக்குமா அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஸ்லீப் பேரலிசிஸ் இதுதான் நம்ம அமுக்கிய பேய். அது உறக்கத்தில் தோன்றும் ஒரு நிலை. உலகமெங்கும் நிறைய மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் நிகழுது, பயப்பட தேவையில்லை என்று கூறுகிறார்கள் அறிஞர்கள். இதுக்காக பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று கூறுகிறார்கள் அறிஞர்கள். ஆனால் இதுவே திரும்ப திரும்ப ஏற்பட்டாலோ, அல்லது தினமும் ஏற்பட்டாலோ, அல்லது கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அடிக்கடி இப்படி நிகழ்ந்து கொண்டே இருந்தாலோ மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் அந்த மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு, தூக்கத்தில் மூச்சு திணறல் உள்ளவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹை டிப்ரெஷன் டென்ஷன் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரியான விதத்தில் கவனிக்காதவங்க தான் எனக்கு அமுக்குவம் பேய் தன்னை அடிக்கடி தாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இப்படி இருக்கும் அந்த ஸ்லீப் பேரலிசிஸ். சில நேரங்களில் அந்த இடத்துல பறப்பது போல கூட தோன்றும். இது எல்லாமே இந்த நோயினுடைய பாதிப்பால் உருவாகிறது தான். இவர்கள் தான் இந்த மாந்திரிகம் மந்திரவாதி இவர்களெல்லாம் தேடி போய் பார்ப்பாங்க. உடல்நல குறைவு தான் காரணம். ஏவல், பில்லி, சூனியம், அமுக்குவாம் பேய் அப்படின்றதுலாம் எதுவுமே காரணம் கிடையாது. மருத்துவர்கிட்ட போய் தகுந்த ஆலோசனை பெற்றாலே போதும். சாதாரண விஷயம், அதை விட்டுட்டு மாந்திரிகம் மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு போனால் நோயினுடைய தன்மை தான் அதிகப்படுத்தும். எவ்வளவு தேடியும் இந்த பேய் பிசாசு பூதம் இன்று வரை அறிவியலின் கண்களுக்கு தென்படவே இல்லை. இந்த பேய் பிசாசு பூதம் அப்படின்றது வெளியில் எங்கும் இல்லைங்க, அது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. அது சம்பந்தமான அறிவியல் உண்மையை, அது சம்பந்தமான விளக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே போதும், இந்த பேய்கள் பற்றிய பயம் நம்மை விட்டு ஓடியே போயிடும். நன்றி அன்பு நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே.